வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மளோட போன வீடியோவில் நம்ம ஃபிக்ஸ், அதாவது காக்கா வலிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிக்ஸ் வந்து வர்றவங்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நான் மேலே கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபிக்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்ம உடம்புல மூளையோட செயல்பாட்டு திறன் அதிகரிக்கிறதுனால அதை தாங்க முடியாமல் நம்ம கை கால்கள் இழுக்கப்படுறதுனால தான் ஃபிக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு நம்ம அதிகமாக வரதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இப்போ 102-103 டிகிரிக்கு மேலே வந்து காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும் சொல்லிட்டு நம்ம தலையில் துணி போட்டு எடுக்கிறது, மருந்து கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையும் தாண்டி நம்மளுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா ஃபிக்ஸ் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மூளையோட செயல்பாட்டு திறன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா இல்லைங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கு வந்து யோசிக்கக்கூடிய திறன் அண்ட் வந்து சிந்தனை பண்ணக்கூடிய திறன், அவங்களுடைய மூளை கெப்பாசிட்டி, புத்திசாலித்தனம் வந்து இயற்கையாகவே அதிகரிக்கப்படுது. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு ஃபிக்ஸு வரவிட்டு வேடிக்கையும் பார்க்க வேண்டியதில்லை. தானாக வருது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பயப்பட வேண்டாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கொடுக்குறது, சாவி கையில் கொடுத்து நிறுத்துறது இப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண தேவையில்லை, அதை பண்ணாலும் ஃபிக்ஸ் வர்றது நிற்காது. ஸோ என்ன பண்ணணும்னா, முதல்ல குழந்தைங்க அந்த ஃபிக்ஸ் வரும்போது பல்ல நாக்கில் கடிச்சிக்காம வாயில் ஏதாவது துணி மாதிரி உள்ள வச்சிடணும். கையை நிறைய பேர் கொடுப்பாங்க, கை கொடுக்கக்கூடாது, இல்லை வேறு ஏதாவது வந்து ஸ்பூனு அந்த மாதிரி எல்லாம் வாயில் வைப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாது. முடிஞ்சதுன்னா துணியை வந்து வாய்க்குள்ளே, ஒரு சாஃப்டான துணியை உங்கள் வாய்க்குள்ளே வந்து அந்த குழந்தைங்களோட வாய்க்குள்ளே இன்ச வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க பல்லு கடிக்காமல் பார்த்துக்கிட்டாலே போதும். அண்ட் முக்கியமாக காத்தோட்டமாக இருக்கணும், எல்லாருமே கும்பலாக சேர்ந்து அந்த இடத்த வந்து அவங்களுக்கு காற்று போகாத மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிக்ஸ் வந்த குழந்தைக்கு வந்து சாதாரணமாக ஃபேன் காற்றுல இல்லை நார்மலான காத்தோட்டமான இடத்துல வச்சுக்கணும். ரொம்ப போட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு எமோஷ்னலாக எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 3-4 நிமிஷத்தில் அது தானாகவே சரியாயிடும். அண்டு கொஞ்சம் நேரம் அந்த குழந்தை அந்த ஃபிக்ஸ் வந்த டயர்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே மயங்கி இருக்கும். அந்த டைமில் நம்ம ஃபேஸில் வந்து அந்த மூஞ்சியில் தண்ணி தெளித்து எழுப்புறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமாக விட்டு வலது பக்கமாக சைடில் படுக்க வச்சு வலது காலோட உள்ளங்கால் பகுதியை நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஃபிக்ஸ் வந்து தானாக சரியாயிடும், உடனே நின்றும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு 2வது வாட்டி மறுபடியும் ஃபிக்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இதை நம்ம நிறைய நேரங்களில் பண்ணுறதில்ல. எல்லாருமே பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா படத்தில் பார்க்குற மாதிரி சாவி குத்த கையில் கொடுக்குறது அண்டு மூஞ்சியில் தண்ணியை தெளிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை, கண்டிப்பாக அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த வாட்டி ஃபிக்ஸ் யார் குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் முதலே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் காத்தோட்டமாக விட்டுருங்க, ஒரு வலது பக்கமாக சைடில் படுக்க வச்சு வலது உள்ளங்காலில் நல்லா சென்டரான பகுதியில் உங்களோட கட்டவரல் பகுதியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், தானாக சரியாயிடும். அது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டாலும் 5 நிமிஷத்தில் சரியாக போய்டும். ரொம்ப போட்டு அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். பல்லு கடிக்காமல் பார்த்துங்க, நாக்கில் வந்து பல்லு சிக்காமல் பார்த்துக்குங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தை வச்சுருக்கிறவங்க, ஃபிக்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்னும் இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை பிரணவ யோகாவோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.